ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த ஆடியோவில் கேட்க போகிறது 10 சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 2ல லெசன் 7. லெசன் நேம் என்னென்னா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். அறிமுகம். 1757 ஜூன் 23 நடைபெற்ற பிளாசிப் போரில் வங்காள நவாபான சிராஜ் உத் தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் நவாபடைக்கு தலைமை ஏற்றிருந்தவரும் சிராஜ் உத் தௌலாவின் சித்தப்பாவுமான மீர் ஜாபரின் இரகசிய ஆதரவை பெற்று பிளாசிப் போருக்கு வித்திட்டார். சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்ட ஜகத் சேத்துக்கள் வங்காளத்திற்கு வட்டி பணம் கொடுப்போர் கிளைவுக்கு உதவினார்கள். வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஷாபரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாயை 1757 மற்றும் 1760 இடைப்பட்ட காலகட்டத்தில் பெற்றது. இந்த தொகை பின்னர் ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமயமாக்க உதவிய பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்பட்டது. அதே நேரத்தில் இந்தியாவில் தொழில்களை முடக்கவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் 190 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இந்திய துணைக்கண்டத்தில் 19 நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியில் தொடர்ந்து 20 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகளை விளக்குவதாக இந்த பாடம் அமைந்துள்ளது. 7.1 விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரின் எதிர்ப்பு. பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்ட மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது. பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்கள் கிளர்ச்சி செய்தனர். இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர்கள் கோராமல் காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினார்கள். ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட 100 குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடந்தன. அவற்றை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். முதலாவது, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். இந்த வகையான போராட்டம் பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை ஆகும். இரண்டாவது, சமய இயக்கங்கள். இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள் சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள். மூன்றாவது, சமூக கொள்ளை. இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். ஆனால் அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டனர். நான்காவது, மக்களின் கிளர்ச்சி. பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்களாகும். வருவாய் முறையில் மாற்றங்கள். இந்தியா முழுவதிலும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகளின் நிதி சுமைகள் பெரிதும் அதிகரித்தன. ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவது. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும் கீழ்குத்தகைக்கு அதாவது சப் லெட்டிங் விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது. ஜமீன்தாரர் தன்னிடம் இருந்த நிலத்தை
பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பிரபுக்களுக்கு கீழ்குத்தகைக்கு விட்டார். பதிலுக்கு நிலப்பிரபு விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பார். இதனால் விவசாயிகள் மீதான வரி சுமை அதிகரித்தது. முதலாவது, விவசாயிகளின் கிளர்ச்சி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெடிக்க தொடங்கிய விவசாயிகளின் கிளர்ச்சிகள் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரும் வரை தொடர்ந்தன. ஃபராசி இயக்கம் ஹாஜி ஷரியத் உல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. 1839இல் ஷரியத் உல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் டூடு மியான் தலைமையேற்றார். அவர் வரி செலுத்த வேண்டாம் என்றுகளை கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையில் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது. சமத்துவ மதம் குறித்து வலியுறுத்திய டூடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பதும் ஆகியன இறைச்சட்டத்துக்கு எதிரானது என்றார். கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டனர். 1862இல் டூடு மியான் மறைந்த பிறகு 1870களில் நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1827 தோன்றியது. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டி டு மீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தார். இரண்டாவது, பழங்குடியினரின் கிளர்ச்சி. காலனிய ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் என்று கோரியது. வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது. இதனால் பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் இல்லாதோரான வட்டிக்கு பணம் கொடுக்கும் வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் போன்றோர் ஊடுருவதற்கு அது ஊக்கம் தந்தது. இதனால் ஆதிவாசி நிலத்தின் பெரும் பகுதி இழக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ நேர்ந்தது. எனவே அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களின் அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியோருக்கு எதிரான ஒரு பதில் நடவடிக்கையை பழங்குடியினர் கிளர்ச்சியாகும். முதலாவது, கோல் கிளர்ச்சி. ஜாச்சும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பும் ஆகிய இடங்களில் 1831 முதல் 1832 நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சியாகும். இது பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் தலைமையில் நடந்தது. சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதிகளில் இருந்து வெளியேற்றுதல் போன்றவை கோல் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோல்களின் தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் அமைந்தன. அதனை அடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்பட்டனர். மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும்
பல வகையில் பழங்குடியின தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்தியை பரப்பினர். ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை அடக்கியது. இரண்டாவது, சாந்தலர்கள் கிளர்ச்சி. இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர். வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சாந்தலர்கள் தங்கள் வாழ்வதற்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்பட்டனர். விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வலையில் அவர்கள் சிக்கத் தொடங்கினர். மேலும் ஊழல் கரைப்படிந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் தங்களின் நியாயங்களுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழ்நிலையில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சாந்தலர்கள் உணர்ந்தனர். வெளிப்பாடு. 1855 வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர்சிங் என்பவரின் தலைமையில் நடந்தன. மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இவைகள் நடந்தன. 1855 சித்து மற்றும் கனு ஆகிய இரண்டு சாந்தல சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். 1855 ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தாரர்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றுடன் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடினார்கள். இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. 1855 சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது. மூன்றாவது, முண்டா கிளர்ச்சி. ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற இலுக்குளன் கிளர்ச்சி, அதாவது பெரிய கலகம், பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுகிறது. கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டக்கட்டி, அதாவது கூட்டு சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது. தோட்டங்களில் வேலை செய்ய முண்டா இன மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டனர். 1890களில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதிகளிலிருந்து இடம்பெயர செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவதும் ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தனர். பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்துக்கு ஊக்கம் கிடைத்தது. தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா குறி சொல்வதன் மூலமாக முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார். பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றனர். இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது. 1889 கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்து கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன.
கிறிஸ்தவ தூதுக்குழுத்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது அம்புகள் எரிந்து தாக்குதல் நடத்தப்பட்டன. அதன்பின் காவல் நிலையங்களும் தாக்கப்பட்டன. அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டு சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. இறுதியாக இந்தப்பட்டது 1900 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிர் நீத்தார். பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார். இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியின நிலத்தில் பழங்குடியினர் இல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. 7.2 1857 பெரும் கலகம். 1857 ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. தொடக்க காலத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கழகம் பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது. 1857 முதல் 1858 நடந்த நிகழ்வுகள் கீழ்கண்ட காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றன. முதலாவது, இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இதுவே ஆகும். இரண்டாவது, இரு தரப்புகளில் தூண்டப்பட்டதால் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்தது. மூன்றாவது, கிழக்கிந்திய கம்பெனியின் பணி இணை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது. முதலாவது காரணங்கள், அதில் முதலாவது இந்தியாவின் இணைப்பு கொள்கை. 1840 மற்றும் 1850 இரண்டு முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்து கொள்ளப்பட்டன. மேலாதிக்க கொள்கை, ஆங்கிலேயர் தங்களை வானளவிய அதிகாரங்களை கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினார்கள். உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. வாரிசு இழப்பு கொள்கை, அரசு கட்டிலில் அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லையெனில் அந்த ஆட்சியாளரது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்படும். சாதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகளில் ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இரண்டாவது, இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. 1806 வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறு பணிக்கப்பட்டனர். அதனை எதிர்த்து அவர்கள் கிளர்ச்சி செய்தனர். இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் அஞ்சினார்கள். அதே போன்று 1824 கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். கடல் கடந்து சென்றால் தங்களது சாதியை இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குறித்தும் சிப்பாய்கள் கவலை அடைந்தனர். ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவில் ஊதியம் வழங்கப்பட்டது. அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு மூத்த படையினரால் இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டார்கள். இரண்டாவது கழகம், புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. பசு மற்றும் பன்றி கொறுப்புகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை, அதாவது கிரீஸ், இத்தகைய புதிய குண்டு பொதியுறையில் அதாவது காட்ரிட்ஜ்களில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர்.
அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டி இருந்தது. இந்துக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு பசு புனிதம் வாய்ந்ததாகவும் முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்ட உணவாகவும் இருந்தது. மார்ச் 29 தேதி மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். கைது செய்ய உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர். மங்கள் பாண்டேயும் வேறு பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். இதனால் ஆத்திரம் அதிகரித்து அதனை அடுத்து வந்த நாட்களில் கீழ்ப்படிய மறுத்தல் போன்ற பல நிகழ்வுகள் அதிகரித்தன. கலவரம், பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது ஆகியன அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாயின. இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல். 1857 மே மாதம் 11 மீரட்டில் இருந்து டில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர். சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் முகலாய மாமன்னர் 2 பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்காக அங்கு குழுமியது. பெரும் தயக்கங்களுக்கு பிறகு 2 பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் ஷா ஹரின்ஷா ஹி ஹிந்துஸ்தானின் மாமன்னராக பதவியேற்றார். அதனை அடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினார்கள். தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதிகளிலும் கிளர்ச்சிகள் நடந்தன. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது. உள்நாட்டு கிளர்ச்சி வட இந்தியாவின் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு தெரிவித்தனர். ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள் ஆவர். வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களும் சமமான பாதிப்புகளை அடைந்தனர். சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் இணைப்பை கொண்டவையாகும். வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. இந்த 2 பகுதிகளில் இருந்துதான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டனர். பெரும்பாலும் எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்களும் தாலுக்தார்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளில் இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டனர். தாலுக்தார் விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்டது. அதே போன்று பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினை கலைஞர்களும் சரிசமமாக அவதியுற்றனர். ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினை பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலையிழந்தனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரம் கிளர்ச்சியாக வெடித்தது. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள், பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாப்கள், அரசிகள், ஜமீன்தாரர்கள் ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்தி கொள்ள இந்த கிளர்ச்சி ஒரு மேடையை அமைத்து கொடுத்தது. கடைசி பேஷ்வா மன்னரான 2வது பாஜிராவின் தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. அதே போன்று லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், பரேலியில் கான் பகதூர் ஆகியோர் தத்தமது பகுதிகளில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் இந்த பகுதிகள் அவர்களாலோ அல்லது அவர்களுடைய மூதாதையர்களாலோ ஆளப்பட்டவையாகும். இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக
ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாய் திகழ்ந்தார். அவரது விஷயத்தில் வங்காளத்தின் தலைமை ஆளுநரான டல்ஹவுசி பிரபு லக்ஷ்மிபாயின் கணவர் மறைந்த பிறகு அவரது வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து கொள்ள அனுமதி தர மறுத்துவிட்டதால் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போரை துவங்கிய ராணி லக்ஷ்மிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். பகதூர்ஷா ஜாபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். மூன்றாவது, கிளர்ச்சி அடக்கப்படுதல். 1857 ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. நான்காவது, தோல்விக்கான காரணங்கள். 1857 நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிடப்பட்டது என்பதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமும் இல்லை. அது தானாக நடந்தது. ஆனால் தில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய இளவரசர்களிடம் பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் ஒதுங்கியிருந்தனர். கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களும் குறைந்த அளவே ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கிடைத்ததோ அல்லது கிடைக்காமலோ இருந்தனர். ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது. தனிநபர்கள் இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க பொதுவான செயல் திட்டம் ஏதுமில்லாமல் போனது. இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. ஆயுதங்கள் கிடைக்கப் பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுங்கின்மை, உதவியாளர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டது ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வியடைந்தனர். 1857 பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர்ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஐந்தாவது, இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1858 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வகிப்பார். நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள். 1857 பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியும் அதன் கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்தன. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டது. இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்புகள் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று தெரிவித்தார். அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி கூறப்பட்டது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். காலாட்படையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளுக்கும் 1857 கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கும் மாற்றினார்கள். உதாரணமாக ராஜபுத்திரர்கள்,
பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள் ஆகியோரை விலக்கி வைத்த ஆங்கிலேய கூர்க்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இவற்றுடன் இந்திய சமூகத்தின் சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகியன சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதை அடுத்து அது பிரித்தாளும் கொள்கை என்று அறியப்பட்டது. 7.3 பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சிகள், அதில் முதலாவது கருநீல சாய அதாவது இண்டிகோ கிளர்ச்சி, காலம் 1859 முதல் 1860. செயற்கை நீல சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநீல சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தினார்கள். அது சாயமாக தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சாயம் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர். ஆங்கிலேய முகவர்கள் பயிரிடுவோருக்கு நிலத்துக்கான வாடகை மற்றும் இதர செலவுகள் சமாளிப்பதற்காக ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்து உதவினர். ஆனால் இந்த முன்பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரை பயிரிட விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையையே விவசாயிகள் ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர். இந்த குறைந்த தொகையை கொண்டு தாங்கள் வாங்கிய முன்பணத்தை திரும்ப செலுத்த முடியாது என்பதால் அவர்கள் கடனில் மூழ்கினர். எனினும் லாபம் கிடைக்காத நிலையிலும் மீண்டும் இண்டிகோ பயிரை பயிரிடும் மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மீண்டும் நிர்பந்திக்கப்பட்டனர். விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவே இல்லை. தந்தை வாங்கிய கடன்கள் அவரது மகன் மீதும் சுமத்தப்பட்டன. இண்டிகோ கிளர்ச்சி 1859 தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலை நிறுத்த வடிவில் தொடங்கியது. வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றனர். குடங்கள் மற்றும் உலோக தட்டுகளை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆடவரோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்த் மித்ரா எழுதினார். இந்தியாவிலும் ஐரோப்பியாவிலும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்பட்டது. இரண்டாவது தக்காண கலவரங்கள் 1875. அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. பஞ்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்தன. 1875 மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதல் முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 300 கிராமங்களில் இதே போன்ற ஏற்பட்டதாக பதிவாகியது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்துதான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். மேலும் புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியோருக்கு அனுமதி கிடைத்திருந்தது. இதன் விளைவாக உழும் வர்த்தகரிடத்திலிருந்து நிலம் உழாத வர்த்தகரிடம் கை
கைமாறத் தொடங்கியது. கடன் என்னும் மாய வலையில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். 7.4 இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல். அக்காலம் 1870 முதல் 1885. அதில் முதலாவது தேசியத்தின் எழுச்சி. 19 நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசம், தேசியம் மற்றும் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த லட்சியங்கள் பற்றிய கருத்துக்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய பணியை இந்திய அறிவாளர்கள் மேற்கொண்டனர். வட்டார மொழி மற்றும் மாங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி இது போன்ற கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்றியது. எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் தொடர்புகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தனர். அவர்கள் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அல்லது மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். சென்னை வாசிகள் சங்கம் காலம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபா 1884, பூனா சர்வஜனிக் சபா 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885 மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். இரண்டாவது, காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்ககால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்றாக இருந்தது. தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார்கள். இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாரின் வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளதென்று அவர்கள் முடிவு செய்தனர். மூன்றாவது, குறிக்கோள் மற்றும் வழிமுறைகள். ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க முனைந்ததன் விளைவாக 1885 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. பம்பாய், மத்ராஸ், கல்கத்தா ஆகிய மூன்று மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏ ஹோ ஹியூம் தமது சேவைகளை வழங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். ஆண்டு 1885. 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு அதாவது கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே காங்கிரஸின் ஆரம்பகால முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தாலும் பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளவும் உறுதி மேற்கொண்டது. பிரிட்டனின் மேல்முறையீடுகள் செய்வது, மனுக்களை கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றியது. கீழ்கண்டவை சில முக்கிய கோரிக்கைகள் ஆகும். மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகள் உருவாக்குவது, சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தங்கள், வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது. நான்காவது, தீவிர தேசியவாதம்.
தொடக்கால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை என்பதால் மித தேசியவாத தலைவர்களின் திட்டங்கள் தோல்வி கண்டன. தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டனர். மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தினர். 7.5 வங்க பிரிவினை. 1905 வங்க பிரிவினை மிகவும் ஏற்படுத்திய நிகழ்வாகும். இந்தியா முழுவதும் விரிவான போராட்டங்கள் பரவ இந்த பிரிவினை வழிவகுத்ததன் மூலம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே பிளவை உருவாக்கி வங்காளத்தின் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வகுக்கப்பட்டது. அதில் முதலாவது இந்து முஸ்லிம் பிரிவினை. வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதே வங்க பிரிவினைக்கான நோக்கம் என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைத்ததன் மூலம் வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையர் என்ற தகுதிக்கு கர்சன் பிரபு குறைத்துவிட்டார். முகலாயர்களின் ஆட்சிகளில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவித்தார்கள் என்று கர்சன் உறுதியளித்தார். மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த பிரிவினை செயலானது அவைகளை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்தது. வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி பெரும் பங்காற்றியது. 2வது பிரிவினைக்கு எதிரான இயக்கம். வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாதிய தலைவர்கள் தங்கள் உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறைகளையும் அவர்கள் தேடத் தொடங்கினார்கள். பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முறையாகும். எனினும் சுதேசி இயக்கத்தின் கொள்கை வங்க பிரிவினையை திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னும் கட்டுப்பட்டிருந்தது. முழுமையான மறைமுக எதிர்ப்பை துவங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மித தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. மற்றொரு புறம் தீவிர தேசிய வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு செய்வதற்கும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தை துவங்க ஆதரவாக இருந்தனர். 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரபூர்வமாக பிரிவினையான போது அந்நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள். 3வது புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும். காலம் 1905 முதல் 1911. புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே இருந்தன. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டன. 1 மிதவாத போக்கு, 2வது ஆக்கப்பூர்வ சுதேசி, 3வது தீவிர தேசியவாதம், 4வது புரட்சிகர தேசியவாதம். 1வது ஆக்கப்பூர்வ சுதேசி. ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவியையே வலியுறுத்தின. ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குவது குறித்து அது கவனம் செலுத்தியது. மக்களை சுயமாக வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து அது வலியுறுத்தியது. துணிகள், கைத்தறி ஆடைகள், சவக்காரம் அதாவது சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகியன எங்கும் பரவியிருந்த சுதேசி கடைகளில் விற்கப்பட்டன. 2வது மறைமுக எதிர்ப்பு. 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கியது.
இந்த புதிய திசையில் சுதேசி இயக்கம் நான்கு அம்சங்களை கொண்டிருந்தது. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள் பட்டணங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, பொறுத்து கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இருக்குமானால் ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாவது என நான்கு அம்சங்கள் பின்பற்றப்பட்டன. தீவிர தேசியவாதம், பஞ்சாபின் லாலா லஜ்பதி ராய், மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலக், வங்காளத்தின் பிபின் சந்திர பால் ஆகிய மூன்று முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதும் லால் பால் பால் மூவர் என்று குறிப்பிடப்பட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகியன உருவெடுத்தன. தென்னிந்தியாவில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது. சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவதே தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தன. எனினும் சுயராஜ்யம் என்ற வார்த்தையின் பொருளில் தலைவர்கள் வேறுபட்டனர். திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது. 7.6 தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம் 1916 முதல் 1918 வரை. லோக்மான்ய பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிர் ஊட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது. முதல் உலக போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணியாகும். 1914 ஆண்டில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில் மித தேசியவாத மற்றும் தாராளமய தலைமை பிரிட்டிஷாருக்கு ஆதரவை தந்தது. அதற்கு பதில் பிரிட்டிஷ் அரசு போருக்கு பிறகு தன்னாட்சியை இந்தியாவிற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. உலக போரின் பல அரங்குகளுக்கு இந்தியா துருப்புகளை அனுப்பப்பட்டன. ஆனால் இந்த குறிக்கோள்கள் குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எந்தவித உறுதிப்பாடும் இல்லை. இந்தியாவின் தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாமல் ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக அது உருவெடுத்தது. முதலாவது தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள். அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சி அடைவது. இரண்டாவது தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தகுதியை அடைவது. ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது. மூன்றாவது இலக்குகளை அடைய வன்முறையல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. அதில் இரண்டாவது லக்னோ ஒப்பந்தம் 1916. தன்னாட்சி இயக்கமும் அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளின் மறு இணைப்பு காரணமாக முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுகளுக்கான சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்பட்டது. லக்னோ ஒப்பந்தம் 1916 போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீகும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. இதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமையேற்றது. மூன்றாவது பிரிட்டிஷாரின் பதில் நடவடிக்கை. சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பியது பிரபலமானதைத் தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தியது. 1919 மாண்டேகு செமன்ஸ்போர்ட் திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது. இந்தியாவின் தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஒரு பேரிடியாக தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரௌலட் சட்டத்தை அரசு இயற்றியது. பாட சுருக்கம்:
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேய இந்தியாவில் காலனிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கத்துக்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது அதிகரித்தது. பல்வேறு ஆங்கிலேய எதிர்ப்பு போக்குகளில் முடிவாக 1857 மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள துவங்கியதற்கு முன்பிருந்த பழைய முறைமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நோக்கங்களை கொண்ட நிலப்பிரபுத்துவ தலைவர்கள் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றிருந்தனர். கிளர்ச்சியின் தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையின்றி உள்ளூர் நோக்கங்களுக்காக கிளர்ச்சியை வழிநடத்திய போதிலும் கொடுங்கோன்மையான அந்நிய அரசுக்கு சவால் விட்டு எதிர்க்கும் வகையில் ஒரு முற்போக்கான முயற்சியாக அது அமைந்தது. சுரண்டல்வாத அடக்குமுறை சார்ந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பொது கருத்துக்களை உருவாக்கிய இந்திய தேசிய இயக்கம் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள இளைய தலைமுறையினரை ஊக்கப்படுத்தியது. தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க சுதேசி இயக்கம் உதவியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.